ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் ஐபிஎல் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு வருகின்ற ஜூன் 7 தேதி ஓவல் மைதானத்தில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல் மேட்சில் விளையாட போகிறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல் மேட்சில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போகுது, ஆஸ்திரேலிய அணிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போகுது, ரெண்டுனுடைய பலம் என்ன பலவீனம் என்ன, யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற கிரிக்கெட் நியூஸ் கிரிக்கெட் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல் போட்டியானது ஜூன் 7 தேதி தொடங்குது. இந்திய நேரப்படி 3:30 மணிக்கு லண்டன்ல உள்ள ஓவல் மைதானத்தில் இந்த போட்டி நடக்க போகுது. ஸோ இந்த போட்டியில் ஆஸ்திரேலியாவுடைய பிளேயிங் லெவன் அதனுடைய பலம் பலவீனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆஸ்திரேலியாவில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக டேவிட் வார்னர் மற்றும் உஸ்மான் கவாஜா விளையாடுவாங்க. இதில் டேவிட் வார்னர் டெஸ்ட்டில் ஒரு மோசமான ஃபார்மில் இருக்காங்க, ஆனால் உஸ்மான் கவாஜா இந்தியாவுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சு சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. அதே போல தான் மார்க்கஸ் லெபுசானே ஸ்மித் அடுத்தடுத்த டவுனில் விளாடுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்தியாவுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்க, தற்போது டெஸ்ட்டில் சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. அடுத்ததான் ட்ரெவிட் ஹிட், இந்தியாவுக்கு எதிராக மோசமான ரெக்கார்டு வச்சிருந்தாலும் தற்போது ஒரு டெஸ்ட்டில் சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. அடுத்ததான் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அலெக்ஸ் கேரி, இந்தியாவுக்கு எதிராக ஒரு டீசெண்டாக ரெக்கார்டு வச்சிருக்காங்க, தற்போது டெஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. அடுத்ததான் கேமரோ கிரீன், தற்போது ஐபிஎல் செஞ்சுரி அடித்து நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக அவரும் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கார். ஆல்ரவுண்டர் கூட நல்லா பந்து வீசுவார், நல்லா பேட்டிங் ஆடுவார். இவர் அந்த அணுடைய துடுப்பு சீட்டாக பார்க்கப்படுது. அடுத்ததான் அந்த அணியை சேர்ந்த கேப்டன் ஃபாஸ்ட் போலர் பேட் கம்மிங்ஸ் அடுத்த டவுன் ஆர்டரில் விளையாடுவார். பேட் கம்மிங்ஸ் தற்போது பேட்டிங் பந்துச்சில் சூப்பரான ஃபார்மில் இருக்கார், கேப்டனாகவும் சூப்பர் ஆஸ்திரேலிய அணியை வழிநடத்திட்டு இருக்கார். அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் அந்த அணியை சேர்ந்த மிச்சில் ஸ்டார்க் விளையாடுவார். மிச்சில் ஸ்டார்க் இந்திய அணிக்கு அச்சுறுத்தல் கூடிய ஒரு பவுலராக சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. அடுத்ததான் ஸ்பின் போலிங் அட்டாக்ல நாட்டன் எலிஸ் இருக்கார். இவர் தான் இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் தொடரிலேயே அதிக விக்கெட் எடுத்த வீரர் அப்படிங்கிற சாதனையை படித்து சூப்பரான ஃபார்மில் இருக்கார். அடுத்ததான் அந்த அணியை சேர்ந்த அசலுட் சூப்பரான ஃபார்மில் இருக்கார், இன்ஜுரியில் அவதிப்பட்டு இருந்தாலும் இவர் தற்போது கம்பாக் ஆயிருக்கார். இது அந்த அணியுடைய பலமாக பார்க்கப்படுது. இதுதான் ஆஸ்திரேலிய அணியுடைய பிளேயிங் லெவனாக பார்க்கப்படுது. ஸோ ஆஸ்திரேலிய அணி ஒரு பெஸ்ட் பிளேயிங் லெவனை வைத்து இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ஃபைனலில் களமிறங்குறாங்க. ஆஸ்திரேலிய அணி இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல் மேட்சில் பல தடைகளை தாண்டி தொடர்ந்து வெற்றி பெற்று இந்தியா கூட ஃபைனலில் மொத போகிறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு எதிராக இறுதியாக விளாண்ட ஆஸ்திரேலிய அணி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸை ஜெயிக்காமல் தொடர்ந்து தோத்துட்ருக்காங்க. இது ஆஸ்திரேலிய அணிக்கு பலவீனமாக பார்க்கப்படுது. அதே போல் ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்த ட்ரெவிஸ் கட், அலெக்ஸ் கேரி போன்ற வீரர்கள் இந்தியாவுக்கு எதிராக வந்து எப்போதுமே சொதப்பிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில போட்டிகள் மட்டும்தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அணியுடைய பந்தி வீச்சு தான் இந்திய அணிக்கு பயமுறுத்தக்கூடிய அச்சுறுத்தல் கூடிய ஒரு பந்தி வீச்சாக இருக்குது. ஸோ இதனால் ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்த பவுலர்கள் எல்லாருமே இந்தியனுடைய முக்கியமான விக்கெட்டை அடுத்தடுத்து எடுத்தால் தான் இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல் மேட்சில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற முடியும். அடுத்ததான் இந்தியனுடைய பிளேயிங் லெவன் அதனுடைய பலம் பலவீனத்தை பார்ப்போம். இந்தியனில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா சுபங்கில் விளையாடுவாங்க. ரெண்டு பேருமே டெஸ்ட்டில் சூப்பரான ஃபார்மில் இருந்தாலும் ரோஹித் சர்மா கொஞ்சம் மோசமான ஃபார்மில் இருக்கார். ஆனால் சுபங்கில் தற்போது எல்லாத்துலேயுமே சூப்பரான ஃபார்மில் இருக்கார். ஆனால் ஆஸ்திரேலியாவுடைய பந்தி வீச்சு அட்டாக் எதிராக இவங்க ரெண்டு பேருமே சொதப்பிட்டு இருக்காங்க. அடுத்த நாடில் விராட் கோலி விளையாடுவாங்க. விராட் கோலி தற்போது சூப்பரான ஃபார்மில் இருக்கார். கண்டிப்பாக இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல் மேட்ச்சில் விராட் கோலி ஒரு இன்னிங்ஸில் செஞ்சுரி ஏன் டபுள் செஞ்சுரி அடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சூப்பரான ஃபார்மில் இருக்கார். அடுத்ததான் ரஹானே புஜரா விளையாடுவாங்க. ரஹானே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்காக கம்பாக் ஆகி அவரது ஐபிஎல் கெரியர்லேயே ஒரு பெஸ்ட் நாக் விளையாண்டு இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ஃபைனலுக்கு வரதுனால கண்டிப்பாக அவர் இந்த மேட்ச்சில் பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே போல தான் புஜாராவும் கவுண்டி கிரிக்கெட்டில் தற்போது விளையாண்டு நல்ல அனுபவம் பெற்றிருக்கார். இதனால் இவங்க ரெண்டு பேரும் இந்திய அணியுடைய துடுப்பு சீட்டாக பார்க்கப்படுது. அடுத்ததான் இந்தியுடைய விக்கெட் கீப்பர் பேட்ஸ் பண்ண யார் விளையாடுவா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது. கேஎஸ் பராத்தா, ஈசான் கிஷனா அப்படிங்கிற டவுட் இருக்குது. கண்டிப்பாக ரோஹித் சர்மா ஈசான் கிஷனுக்கு தான் போவார். ராகுல் டிராவிட் கேஎஸ் பரத் மேலே நம்பிக்கை வைத்திருக்கார். அவர் இதற்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் தொடர்லையும் ரீசெண்டாக விளையாண்டுருக்கார். இதனால் கேஎஸ் பரத் விளையாட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லைனா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஈசான் கிஷனும் விளையாட வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேஎஸ் பரத் நல்ல அனுபவம் வாய்ந்த டெஸ்ட் வீரர். ஈசான் கிஷன் இப்போ தான் அறிமுகமாகிறார். ஸோ இதனால் கேஎஸ் பரத் விளாட்றது தான் இந்தியனுடைய பலமாக பார்க்கப்படுது. அடுத்ததான் ஸ்பின் போலிங் அட்டாக்கில் அஸ்வினா ஜடேஜாவா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா ஓவரில் நடக்கிறனால ஃபாஸ்ட் போலிங்க்கு சாதகமாக இருக்குது. இதனால் ஒரு ஸ்பின்னர்ஸை வச்சு தான் விளாடுவாங்க. ஆனால் அந்த ஒரு ஸ்பின்னர்ஸை வச்சு விளாட்றது இந்தியனுக்கு பாதகமாக போகக்கூட வாய்ப்பு இருக்குது. இதனால் ஜடேஜாவும் அஸ்வினும் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இருப்பாங்க. ஒருவேளை ரோஹித் சர்மா எனக்கு ஒரு ஸ்பின்னர்ஸ் போதும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ஜடேஜாவுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க, அஸ்வினை ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ அஸ்வினுக்கு பதிலாக உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சர்துல் தாகூர் வருவார், கூடுதல் ஃபாஸ்ட் போலர் ஆல்ரவுண்டராக. ஏற்கனவே சர்துல் தாகூர் ஓவரில் பெரிய சம்பவம் பண்ணி அங்கே நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கார். இதனால் அஸ்வின் ஒருவேளை அணியில் இல்லாமல் போனால் சர்துல் தாகூர் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்கில் இந்திய அணியை சேர்ந்தால் முகமது சமி, முகமது சிராஜ், உமேஷ் யாதவ்னு தரமான ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் இந்திய அணிக்கு இருக்குது. இவங்க மூன்று பேருமே தற்போது டெஸ்ட்டில் சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. அதில் உமேஷ் யாதவ் பார்த்தீங்கன்னா தற்போது கம்பாக் ஆகியிருக்கார். அதே போல் முகமது சமி
T20ல வந்து ஐபிஎல் அதிக விக்கெட் எடுத்து உள்ளே வந்திருக்கார். அதே போல் முகமது சிராஜும் பும்ரா அடுத்த நேரப்பையும் சூப்பராக பதிவு செய்துட்டு இருக்கார். இதனால் இந்தியுடைய ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் தரமாக இருக்குது. ஸோ இந்த மூன்று பேரை வைத்து அஸ்வின் ஜடேஜா வைத்து விளையாட வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா ஜடேஜா மட்டும் உள்ள வந்து சர்துல் தாகூர், முகமது சமி, முகமது சிராஜ், உமேஷ் யாதவ் அப்படின்னு நான்கு ஃபாஸ்ட் பவுலர் வைத்தும் ரோஹித் சர்மா போக வாய்ப்பு இருக்குது. பிச்சை பொறுத்து அந்த மாற்றத்தை களத்தில் எடுப்பாங்க. ஸோ இந்திய அணியை பொறுத்தவரை உள்ள ரிஷப் பந்த் போன்ற ஒரு விக்கெட் கீப்பர் இல்லாதது இந்திய அணியை பலவீனமாக பார்க்கப்படுது. அதே போல் பும்பும் பும்ரா போன்ற ஒரு வீரர் இல்லாதது இந்திய அணிக்கு பலவீனமாக பார்க்கப்படுது. இருந்தாலும் அவருக்கு பதிலாக ஜேஜே உனட்கட் போன்ற வீரர்கள்லாம் பேக்கப்லேயும் இருக்காங்க. ஸோ இது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பலவீனமாக இல்லை. இருந்தாலும் இந்திய அணி இந்த மேட்சில் வெற்றி பெறுனா கண்டிப்பாக அதனுடைய பந்தி வச்சு பேட்டிங் ஃபீல்டிங் சிறந்த முறையில் இருக்கணும். அதில் அதனுடைய பந்தி வீச்சை விட பேட்டிங் தான் நல்லா இருக்கும். ஏன்னா இதற்கு முன்னாடி நியூசிலாந்துக்கு எதிராக நடந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல் மேட்சில் இந்திய அணி அடுத்தடுத்து விக்கெட்டை விட்டு அந்த மேட்ச் டிரா ஆக வேண்டியது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு நம்ம இந்த மேட்சை ஜெயிச்சிடலான்னு போய் அவுட் ஆகி கோப்பையை வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கையில் கொடுத்துட்டாங்க. அது மாதிரிலாம் விளையாடாமல் இந்த மேட்சில் பொறுப்போட இந்திய அணியை சேர்ந்த மூத்த வீரர்கள் விளையாடணும். அதே போல் இந்தியுடைய ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கும் அடுத்தடுத்து விக்கெட்டை எடுக்கணும். அப்போ தான் இந்த ஃபைனல் போல் ஒரு மேட்சில் இந்திய அணி வெற்றி பெற முடியும். இந்திய அணி இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் போட்டி ஃபைனலில் வெற்றி பெறணும்னா கண்டிப்பாக டாஸை வெற்றி பெற்று பந்தி வீச்சை தேர்வு செய்யணும். பந்தி வீச்சை தேர்வு செய்து ஒரு 250லேருந்து 300 ரன்குள்ளே ஆஸ்திரேலியாவை சுருட்டி முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி ஒரு 600 ரன்களுக்கு மேலே அடித்து சூப்பராக பந்தி வீசினா கண்டிப்பாக இன்னிங்ஸ் வித்தியாசத்தில் கூட இந்திய அணி இந்த மேட்சில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்திய அணி பேட்டிங் ஆடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக முதல் இன்னிங்ஸில் ஒரு 400லேருந்து 500 ரன்களுக்கு மேலே அடித்து சிறந்த முறையில் பந்து வீசணும். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல் போட்டியை பொறுத்தவரை இந்திய அணி வெற்றி பெற 50%, ஆஸ்திரேலிய வெற்றி பெற 50% வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது. ஆனால் ஃபைனல் போன்ற முக்கியமான போட்டிகளில் இந்திய அணியை விட ஆஸ்திரேலிய அதிக முறை ஜெயிச்சிருக்காங்க. இப்படியாப்பட்ட பல தடைகளை தாண்டி தான் இந்திய அணி இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல் மேட்சில் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல் மேட்சில் இந்திய அணி ஜெயிச்சு கோப்பையை வெற்றி பெறுவாங்களா இல்லை ஆஸ்திரேலிய வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா, இந்தியோட பிளேயிங் லெவல் இந்த மேட்சில் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.